மேம் ஃப்ரீயா எல்லாரும். ஆக்சுவலா நான் யூடியூப்ல என்னதுரா எது பிஎன்டுட்ஸா நான் வரல RC200ஆ மேம். ஸோ ஹாய் காய்ஸ், இந்த தடவை என்ன கண்டென்ட் நம்ம எடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டும் எதுவுமே எடுக்கல. ஸோ அதான் நிஜம். பட் இன்னைக்கு நமக்கு டியூப் 200 கிடச்சிருக்கு, BS6 மாடல். ஸோ அது வரைக்கும் நல்ல விஷயம். அந்த பில்டிங் உனக்கும் தெரியும் நினைக்கிறேன், வேர்ல்ட் ட்ரேட் சென்டர். அங்கே தான் எதுக்கு அந்த பில்டிங் தெரில, நான் அப்புறமா கூகுளில் பார்த்து லாஸ்ட்டில் அதை ஆட் பண்ணுறேன். தெரியலன்னா கேளு, இதை சொல்லித்தர்றேன். இங்கே ஒரு ஃபோட்டோ ஷூட் ஒன்று வச்சு எடுத்துகிட்டு மேட்ரிமோனியில் கொடுத்துடலாம். பையன் யூஎஸ் ரிட்டர்ன் வெவ்வேறு கரெக்டான இந்த இடத்துல நிற்கிற, இந்த இடத்துல நின்று அந்த பில்டிங் முன்னாடி கை வச்சுக்கோ. இந்த கேப்பில் போகலாமா இல்லை வேணாம், இதுலேயே போவோம். நம்ம போகிற பீச் வந்து பெசநகர் பீச். வாடிவோல் இந்த பைப்பில் தான் வச்சு அடைச்சிக்கிட்டு இருப்பார், தண்ணி வெளியே வர முடியாமல். வண்டி ஆஃப் ஆயிடுச்சு, அதான் நின்றுட்டு. ஐயோ, டெம்பரேச்சர் ஓவர் ஆயிடுச்சு. வண்டி 2 மாசம் எடுத்தேன், ஹில் பீட் ஒர்க் ஆகல, எதுவுமே ஒர்க் ஆகல. எடுத்துன்னு வந்தேன், டெம்பரேச்சர் ஓவர் ஆயிடுச்சு, வண்டி நின்று ஆஃப் பண்ணி. எனக்கு ஆல்ரெடி ஒரு பிளான் இருக்குது, பட் அந்த பிளான் பண்ணோன்னா உங்கள் பைக்லஸ் பைக்கில் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் ஒரு ஃபியூ வீக்ஸ்க்கு நீங்கள் பார்க்க முடியாது. நியூசன்ஸ் பண்ணுறேன்னு பிடிச்சிருவாங்க. எனக்கும் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது, பட் பார்க்கலாம், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இப்போ வந்து நம்மகிட்ட 3 வண்டி இருக்குது. ஒரு வண்டி தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம், கண்டு தெரியுதா? ஆனால் சைடில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஆர்சி அண்ட் தென் பேக்கில் ஒரு என்எஸ், 3 இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பப்ளிக்கில் ஒரு ரேண்டமாக யார்ட்டையாவது போயிட்டு இந்த 3 பைக்கை காமிச்சு இந்த 3 பைக்கில் எது நல்லா இருக்குன்னு கேட்க போகிறோம். தெரியும் தெரியும் தெரியும்டா, ஃபஸ்ட்டு ஒரு பசங்கிட்ட பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் வண்டி மட்டும் போய் நிறுத்துறீங்களா பொண்ணுக்கிட்ட முன்னாடி? ஃபஸ்ட்டு வண்டி நிறுத்தினே என்ன ஓரமாக போயிடுங்க, சரியா? ஃபஸ்ட்டு பிளான் தான் நம்ம முக்கியம். ஓகே, பசங்க பார்த்துட்டு வந்தேன், ஆனால் இப்போ அவனுக்கு கிளம்பி கும்பலாக போயிட்டேன் எனக்கு அந்த சைடு. அவனோட நடுவில் நிறுத்தி கேட்கலாம் வேஸ்ட்டு. 3 வண்டி நம்ம ஒரே இடத்துல வச்சு தான் பேச முடியும் நம்மளால். மச்சான் என்னடா பண்ணுறாங்க? இல்லை இல்லை இல்லை, அப்படிலாம் வேணா, வண்டி சார் வேணா, இது வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பிளான் என்னன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் போயிட்டு அந்த பொண்ணுங்கிட்ட போயிட்டு என்ன பண்ண போறேன்னா எந்த பைக் நல்லா இருக்கு கேட்க போறேன் கும்பல் ஃபுல்லாவே. வி ஆர் நவ் பிளாகர்ஸ், ஓகே, இதை முடிக்கும். ஆக்சுவலா நான் யூடியூப்ல கண்டென்ட் பண்றேன், ஓகேவா? நான் ஆக்சுவலா பிளாகர், நீங்கள் நான் செக் பண்ணி பார்த்துக்கலாம். பைக்லஸ் பைக்கர் என் சேனல் நேமு. ஸோ நியூவாக கண்ணு ட்ரை பண்ணால் அப்படி போக பண்ணியிருக்கேன். அங்கே ஒரு 3 பைக் நிற்குதுல்ல, உங்களுக்கு அந்த 3 பைக்கில் எந்த பைக் பிடிச்சிருக்குன்னு நீங்கள் சொல்லணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சிச்சோ, நீங்கள் தானமா இல்லை RC200ஆ? அந்த NS200 எல்லாமே 200 சீரிஸ் தான், அதனால தான் 3 டியூப் 200. பைக் ஓட்ட தெரியுமா உங்களுக்கு? பிடிச்சிருக்கா? வெறும் இது மட்டும் அடிங்க. கிளட்ச் பிடிச்சிங்கல்ல, ஃபுல்லாக பிடிங்க. இல்லை ப்ராங்க்ல இல்லை, சத்தியமாக இல்லை இல்லை, ப்ராங்க்ல இல்லை, ப்ராங்க்ல இல்லை. ஒரு சாருங்க, ஆ இப்போ வேணா பண்ணி பாருங்க, அடிங்க அடிங்க, நான் வண்டி பார்த்துக்கிறேன். ஓகேவா? அது ஒன்றும் ப்ராங்க் பண்ணலாம் பண்ணல, அது பைக்கு ஸ்டாண்டில் இருக்கும்போது இன்ஜின் கட் ஆஃப் ஆகிடும். ஸோ அதை நான் கவனிக்கலை. ஸோ தேங்க்ஸ். ஸோ சேனல் செக் பண்ணி பார்த்துருங்க. ஆ ஆமாம்,
வீடியோ எடுத்துட்டேயோ? ஆ, ரெக்கார்ட் ஆயிட்டு தான் இருக்கலாம். ஸோ பைக்லஸ் பைக்கர் சேனல் நேம் வேணா செக் பண்ணிக்கோங்க. போத் இன்ஸ்டா அண்ட் யூடியூப் ரெண்டுத்துலேயுமே ஒரே தான். ஓகே, தேங்க்ஸ். ஓகே பை. டே என்ன ஆச்சு வண்டிக்கு? அச்சா, ஸ்டாண்டு போடவே பிரச்சனை இல்லை. வின்னர் வந்து ஆனால் RC200 தான். எனக்கு பிடிச்ச வண்டி தான் ஜெயிச்சிருக்குது. இல்லை இல்லை, அது அவங்களுக்கு பிடிச்சா தான் பண்ணாலும் அதெல்லாம் சொல்கிறது இல்லை. ஃபஸ்ட்டே வந்து இருப்பாங்க. ஏய், நீ கரெக்டாக வச்சுட்டு போய் நினச்சேன்டா. மூணு பைக்ல எது பார்த்து பிடிக்கு? RC200 ஆ? சோ ஓட்ட தெரியுமா உங்களுக்கு? சரி, ஓகே ஓகே, தேங்க்ஸ் தேங்க்ஸ். இந்த சிச்சுவேஷனை நான் எப்படி சமாளிக்க போறேன்னு பாக்குறீங்களாடா மேம்? ஆக்சுவலா ஒரு யூடியூப் கண்டென்ட் ஒன்று இருக்கு. தப்பாலாம் இல்ல, அங்க ஒரு மூணு கத்தம். பை பை, டாடா, குட் பை, கயா. ஒரு மூணு இத பத்தி மறந்துடு. வேற என்ன செய்யறது நம்ம? ஆரம்பத்துல கொஞ்சம் மன வருத்தமா இருக்கும், போக போக அப்படியே பழகிரும். பழகிடுமா? ஓகே. எங்கடா போற? அதுக்குள்ள யாரும் வந்துட்டாங்கண்ணா? வர மாட்டாங்க. என்ன நண்பர்களே, இடம் புதுசா இருக்குல்ல? அதே மாடிதான். என்ன, கொஞ்சம் ஓரமா வந்திருக்கேன். சோ நான் எதுக்கு இந்த வீடியோல வந்து கொஞ்சம் லேப்டாப்போட வந்திருக்கேன்னா, அது காரணம் நீங்களே பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. நம்ம கிட்ட கட்டதுர சிக்கி இருக்காரு. கட்டதுரன்னா நான் யார சொல்றேன்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஹெல்மெட் ரொம்ப கசகச இருக்கு. அதே மாதிரி இந்த வீடியோ எடுக்கும்போது ஃபுல்லாக எனக்கு உடம்பு வேறு சரியில்லை. உடம்பு சரியில்லை மீன்ஸ் பாடி ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு. ஸோ தொண்டெல்லாம் ரொம்ப புண்ணாயிடுச்சு. சுடு தண்ணியில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு கோப்பிடிச்சா சரியாயிடும். கிடச்சிருச்சு. நானே ஒரு கண்டென்ட்டுக்காக வந்தேன். இங்கே இவனுங்க ஒரு கண்டென்ட்டுக்காக வந்திருக்கானுங்க. என்னதுரா எது? பிஎன்டுச்சா? நான் வரல. ஐயோ என்ன, கட்டத்தூர வந்து கேக்குற கேள்வி எல்லாமே தப்பு தப்பா தான் இருக்கும். என்ன கேட்டாங்க கேளுங்களேன். என்ன டைனோசரஸ் ஜலதோஷம் பிடிச்ச மாதிரி ஒரு சத்தம். பொண்ணு கிடைச்சாலே போதும் பாதி பேர் சுத்திக்கிட்டு இருக்கான் ஊர்ல. இருக்காங்க. எத்தனை தடவை? ஒரு தடவைனா பரவாயில்ல. இதோட அஞ்சு வாட்டி கேமரா ஆஃப் ஆயிருக்கு. நானும் எந்த பிட்ல விட்டேன்னு கண்டுபிடிச்சி திருப்பி திருப்பி இருங்க, கொஞ்சம் ஃப்ரேம் வந்துக்கிறேன். இறக்கம் இல்லையா உனக்கு? இறக்கம் இல்லையா உனக்கு? ஜஸ்ட் தி டேங்க் ப்ரோன்னு ஒரு சேனல், அதாவது மீம் பேஜ் ஒன்று இருந்துச்சு. ஸோ அதோட அட்மின் வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டாரு. ஸோ ரெஸ்ட் இன் பீஸ் ப்ரோ. பட் என்னதான் இருந்தாலும் நீங்க சூசைட் பண்ணிடக்கூடாது. ஓகே, நீங்க பண்ண தப்பு தான். ஏய் டாமி, எந்திரி. அவனும் ஸ்லீப் மோடுக்கு போயிருது. நாங்கள் அந்த இடத்துக்கு சொன்னோம்ல, பைக் எடுத்துகிட்டு போய் நிறுத்துறோம். அந்த இடத்துல வந்து ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு பொண்ணுகிட்ட பேசியிருந்திருப்போம். அது என்னன்னா, ஆக்சுவலாக இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ திங்க் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். அதை பற்றி கேட்கல எதுவுமே. என்னோட கண்டென்ட்டை பற்றி நான் பண்ணுறது தான் எனக்கு வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். அதனால் அதை நான் யோசிக்கல. ஆக்சுவலாக இவங்க வந்து ஒரு சேரிட்டி, அதாவது ஆர்ஃபனேஜுக்கு அந்த மாதிரி இதுக்கு வந்து அமௌண்ட் கலெக்ட் பண்ணாங்க. ஸோ அப்படி கலெக்ட் பண்ணும்போது என் ஃப்ரெண்டு வச்சு பேசிகிட்டு இருந்தாங்க அந்த சைடில். ஸோ அந்த டைமில் தான் எனக்கு டைம் கிடச்சிது. அதனால தான் அந்த கேம்ல போய் பேச முடிஞ்சுது. இல்லைனா அதுவுமே கிடச்சிருக்காது. இந்த வீடியோ வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் கரெக்டாக நான் பண்ணி ஒரு பார்ட் டூ நான் போடுறேன் கண்டிப்பாக. முதல்ல உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கணும், நான் அப்போ தான் பார்ட் டூ பண்ணுவேன். பார்ட் டூ என்ன கமெண்ட்டில் கேளுங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மேலே இருக்க பெல் ஐக்கானையும் கொஞ்சம் அழுத்தி ஆளில் போடுங்க. வீக்லி ஒன்ஸ், அதாவது சண்டே கரெக்டாக என் வீடியோ வந்துடும். ஸோ நீங்கள் அந்த டைம் வந்து நோட்டிஃபை பண்ணணும் நீங்கள் ஆளில் போட்டிருந்தீங்கன்னா. ஸோ அதுக்கு நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அவ்வளோதான் கைஸ், பாய். பேசிட்டா பைக் மறந்துட்டு எடுத்துகிட்டு போ. ஹெல்மெட் மட்டும்தான் இந்த பாய். மை டேட் ஆஃப்டர் வாட்சிங் திஸ் ஷிட். மானகட்டமயா 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 மானகட்டமயா.